إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا ولا الله سبحانه وتعالى وي آرمب ما போட்டி போல்கின்றேன் இது தூதர் محمد صلى الله عليه وسلم அவர்கள் பேரிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லீம்கள் மூமின்களும் பேரிலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின் புனிதமான ஜும்மா கடமை நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலிலே ஒன்று சேர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு பயந்து அவன் ஏவிய விடயங்களை முடிந்தளவு பின்பற்றியும் அவன் தடுத்தவைகளை முட்டா தவறு நடந்து கொள்ளும்படி ஆரம்பமாக நாம் வசியத்தை செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பல கடமைகளை கட்டாயப்படுத்தி கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அந்த கடமைகளை நாம் செய்யவில்லை என்றால் அதற்காக வேண்டி நாங்கள் தண்டிக்கப்படுவோம். மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் அதற்காக வேண்டி நாங்கள் பதிச்சொல்லி ஆக வேண்டியிருக்கின்றது. இந்த கடமைகளுக்கு மேலதிகமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மேலதிகமான சில அமல்களை எங்களுக்கு சுன்னத்தாக்கி வைத்திருக்கின்றான். இந்த சுன்னத்தான இபாதத்துக்கள், இந்த அமல்கள் நாங்கள் அவற்றை விட்டென்றால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தண்டிக்கப்பட மாட்டோம். அதற்காக வேண்டி நாங்கள் குற்றவாளியாக காணப்பட மாட்டோம். ஆனால் அந்த அமல்கள் செய்வதை அல்லாஹ் எங்களுக்கு சுன்னத்தாக்கி வைத்திருக்கின்றான். யார் எந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதிலே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பதிலே யார் இன்பம் காண்கின்றானோ, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாவதிலே யாருக்கு விருப்பம் இருக்கின்றதோ அந்த மனிதன் இந்த சுன்னத்தான அமல்களிலே அதிக ஆர்வம் செலுத்தக்கூடியவனாக நாங்கள் காண்கின்றோம். எந்த மனிதன் இபாதத்தை செய்வதிலே இன்பம் காண்கின்றானோ, அல்லாஹ்வுக்கு நெருக்கம் அடைவதிலே யாருக்கு ஆசை இருக்கின்றதோ அந்த மனிதன் இந்த சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்வதிலே ஆர்வம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். சுன்னத்தான அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலதிகமாக நன்மையை வைத்திருக்கின்றான். அதுக்கு மேலதிகமான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இந்த உலகத்திலே அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உலகத்திலே சில நன்மைகளை வைத்திருக்கின்றான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே சிறப்பான அம்சங்களை, சிறப்பான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சுன்னத்தான அமல்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸ் குதிசியிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே அல்லாஹ் சொல்கின்றான், வமா யஸாலு அபுதி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்னு பாருங்கள், வமா யஸாலு அபுதி, எனது அடியான், எனது அடியான் என்று எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். வமா யஸாலு அபுதி யதகர்ரபு இலைய, எனது அடியான் எனக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். பின் நவாஃபில், சுன்னத்தான அமல்களை கொண்டு.
அல்லாஹ் சொல்லுகின்றான், எனது அடியான் எனது அதாவது சுன்னத்தான அமல்களை கொண்டு எனக்கு நெருங்கிக் கொண்டே அவன் இருக்கின்றான். இது வரைக்கும் என்றால் ஹத்தா உஹிப்பஹு, அவனை நாம் விரும்பும் வரைக்கும். பாருங்கள், நாங்கள் சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்ய செய்ய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான ஒரு பாக்கியம் என்னவென்றால் அல்லாஹ் எங்களை விரும்புகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், எனது அடியான் சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்து கொண்டே போகின்றான். எது வரைக்கும் என்றால் ஹத்தா உஹிப்பஹு, அவனை நாம் விரும்பும் வரைக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அஹபபத்துஹு, அவன் சுன்னத்தான அமல்களை மிச்சமாக செய்தன் காரணமாக நான் அவனை விரும்பி விட்டென்றால், பெய்தா அஹபபத்துஹு குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஅ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இந்த மனிதன் இந்த அடியான் சுன்னத்தான அமல்களை செய்து செய்து நான் அவனை விரும்பி விட்டென்றால், பைதா அஹபபத்துஹு, நான் அவனை விரும்பினால் குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஅ பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக, வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி அலைஹா யம்ஷி பிஹா, அதை கொண்டு நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் அவனை விரும்பி விட்டென்றால் அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக, அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுக்கு ஹதீஸுடைய உலமாக்களுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், இந்த சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்பி விட்டான், அவன் கண் காதால் அவன் அல்லாஹ் விரும்பாத எதையும் அவன் செய்ய மாட்டான், அவன் கண்ணால் அல்லாஹ் விரும்பாத எதையும் அவன் பார்க்க மாட்டான், அவன் காதால் அல்லாஹ் விரும்பாத எதையும் அவன் கேட்க மாட்டான், அவன் கையால் அல்லாஹ் விரும்பாத எதையும் செய்ய மாட்டான், அவன் காலால் அல்லாஹ் விரும்பாத எந்த இடத்துக்கும் நடந்து சொல்ல மாட்டான். இப்படியான நிலைமைக்கு அவன் மாறிவிடுகின்றான். அவன் அனைத்து அமல்களும் அவன் ஒவ்வொரு உறுப்புகளும் முழுமையாக அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அமைந்து விடுகின்ற என்று அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ் மூலமாக சொல்கின்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான், வயின் சாலனி, இந்த மனிதன் இப்படியான சுன்னத்தான அமல்களை செய்து செய்து எனக்கு விருப்பமுள்ள அடியானாவும் மாறிவிட்டன் பின்னால, வயின் சாலனி, அவன் என்னிடத்திலே ஏதாவது ஒன்றை கேட்டென்றால், லஊத்தி அன்னஹு, அவனுக்கு நான் கொடுப்பேன், வலைநிஸ்த ஆதனி, என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடி நின்றால், லவ் ஐதன்னஹு, அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். பாருங்கள், சுன்னத்தான அமல்கள் எங்களுக்கு கடமையாக்கப்படாத சுன்னத்தான இபாதத்துக்களை நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாவதற்காக வேண்டி அல்லாஹ் இபாதத்திலே கொண்ட இன்பத்தின் காரணமாக நாங்கள் இதை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைத்ததற்கு பின்னால் எங்களை அல்லாஹ் தாலா எல்லா உறுப்புகள் அனைத்தையும் பாவங்களை விட்டும் பாதுகாக்கின்றான். அதுக்கு பின்னால் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான். எங்களுக்கு அல்லாஹ் தாலா கஷ்டங்கள் இருந்து, ஆபத்துக்கள் இருந்து, பிரச்சனைகள் இருந்து, நோய் நம்பங்கள் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் சிந்தித்து பாருங்கள். அதுக்கு மேலதிகமாக இந்த சுன்னத்தான அமல்களை செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்தொரு பாக்கியம் என்ன தெரியுமா, எங்கள் நாங்கள் ஃபர்தான அமல்களே பருளான அமல்களை செய்யக்கூடிய நேரத்தில் எங்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், எங்கள் அமல்களே ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் பருளான அமல்களே அதை என்ன செய்கின்றான், சுன்னத்தான அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கின்றான். அபூ ஹுரைரா அலி அல்லாஹ் அறிவிக்கூடிய ஹதீஸிலே வருகின்றது, அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்துல் முஸ்லிம் யௌமல் கியாமா அஸ்ஸலாத்துல் மக்தூபா, கியாமத்து நாளையிலே ஒரு முஸ்லிமான அடியானிடத்திலே முதலாவது விசாரிக்கப்படக்கூடிய இபாதத் என்னவென்றால் ஃபர்தான தொழுகை. அவனிடத்திலே முதலாவதாக கேட்கப்படக்கூடிய முஸ்லிமான அடியானிடத்திலே, அதாவது ஈமான் கொண்ட அடியானா இருந்தால் அவனிடத்திலே முதலாவது கேட்கப்படக்கூடிய விசாரணை என்ன தெரியுமா, ஃபர்தான தொழுகை பற்றி கேட்கப்படும். பெயின் அத்தம்மஹா,
அவன் பரலான தொழுகையை பூர்ணமாக செய்திருந்தால் அவனை அதோடு விட்டுவிடப்படும். இல்லை என்று அவனை வெயில்லா அப்படி பூர்ணமாக செய்யாவிட்டால் அல்லாஹ் கீழே அல்லாஹ் இடத்திலே அவன் மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்வான், அதாவது பரலான தொழுகையிலே குறை இருக்கின்றது, பரலான தொழுகையை அவன் ஹுஷுவோட தொழு இருக்கவில்லை, அல்லது சரியான முறையிலே சொக்கோ சுக்கியத்தை பேணி தொழு இருக்கவில்லை, கொலை பரலான தொழுகையிலே குறை இருந்தென்றால் அல்லாஹ் சொல்வான் அவனுக்கு சுன்னத்தான இபாதத்துக்கள் சுன்னத்தான அமல்கள் இருக்குதான்னு பாருங்கள் அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்படி உக்குமிதத்தில் அந்த சுன்னத்தான அமல்களை கொண்டு அந்த பருளிலே உள்ள குறைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தொழுகையிலே மாத்திரமல்ல அமாலில் மஃபுரூலத்தி மிஸ்லு தாலிக்க, ஏனைய பரதான அமல்கள் நோன்பா இருக்கலாம், ஜக்காத்தா இருக்கலாம், மற்ற கடமைகளிலே குறைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த குறைகளை என்ன செய்யப்படும் என்றால் இந்த சுன்னத்தான அமல்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும் என்று இந்த ஹதீஸ்களை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக சுன்னத்தான அமல்களை செய்வதன் மூலமாக நாம் அடையக்கூடிய அடுத்த பாக்கியம் என்றால் சொருக்கம் செல்லக்கூடிய பாக்கியங்களை கிடைக்கின்றது. ரபியா அத்திபுல் காபுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குந்து அபீதுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய இராத்தரித்துக் கொண்டிருந்தேன், ஃபஅதைதுஹு பிவுதுஇஹி வஹாஜதிஹி, அவர்கள் தொழுகைக்காக வேண்டி ஒளிச்சேவைக்காக வேண்டி நான் தண்ணியை கொண்டு வந்தேன், மற்ற தேவையான சாமான்களை நான் கொண்டு வந்தேன். சொன்ன நேரத்திலே ஃபகாலி, அப்போ ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், சல் உங்களுடைய தேவையை நீங்கள் கேளுங்கன்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் அந்த சஹாபிக்கு, சல் உங்களுடைய தேவை எது இருந்தால் கேளுங்கன்னு கேட்டார்கள். இப்போ கொடுத்து அஸ் அலுக்க முராஃபக்கத்தக பில் ஜன்னா, ரசூல் யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, முராஃபக்கத்தக பில் ஜன்னா, சொர்க்கத்தோட சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்க வேண்டும், சொருக்க லோகத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதைத்தான் கேட்குன்னு சொல்லிட்டார்கள். அப்போ ரசூல்லா கேட்குண்டா திருப்பி, அவ கைரதாரிக்க வேறொன்றும் இல்லையான்னு கேட்டார்கள். சொன்னார்கள் குல்துஹுவதாக்க, அதுதான் வேறொன்றும் இல்லைன்னு சொன்னார்கள். காலை சொன்னார்கள் ஃபா ஐன்னிய அலா நஃப்சிக்க பி கஸ்ரத்தி சுஜூத், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்வதன் உதவி செய்கிறார்கள், அதாவது அதிகமாக தொலை சொன்னார்கள், சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்யுங்கள், அப்படி இருந்தால் உங்களுக்கு சொர்க்க லோகத்தில் என்னோடு இருக்க முடியும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி சொன்னார்கள். எனவே சுன்னத்தான அமல்கள் அவன் சொருக்கம் செல்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ்லேயே வருகின்றது, அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மாமின் அபுதின் யுசல்லி லில்லாஹி குல்ல யோமின் சிந்தை அஷர்ரக்காத்தன், எந்தொரு தத்தவான் எந்தொரு மனிதனாவது ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்துக்களை தொழுதால், 12 ரக்காத்துக்கள் சுன்னத்து, அந்த அசில ததீசிலே தெளிவாக பின்னால் நான் சொல்லுகின்றேன் எந்தெந்த தொழுகை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த 12 ரக்காத்துகளையும் தொழுதென்றால் இல்லா பனல்லாஹ் லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்க லோகத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா கட்டுகின்றான், இந்த பாக்கியத்தை அல்லாஹ் இதை கொடுக்கின்றான். எனவே சுன்னத்தான தொழுகைகள் மூலமாக அவனுக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. அடுத்ததாக சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் ஒழுங்காக தொழக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு என்ன கிடைக்கக்கூடிய அடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா, எங்களுக்கு பரலுகள் விடப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றது. எந்த மனிதன் பரலுகை மட்டும் தொழுது கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதன் சில வேலை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்த நேரத்தில் ஏதாவது வேலைகள் வந்த நேரத்தில் அவனுக்கு பரலை உடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து விடுகின்றது. ஆனால் எந்த மனிதன் பரலோட சுண்ணத்தை வளமையாக செய்து வருகின்றானோ அவன் சில வேலை சுண்ணத்தை விடக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் ஒரு நாளும் பரலை அவன் விட மாட்டான். எனவே அந்த பரலை விடாமடுப்பதற்கும் பரலை விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சுண்ணத்தான அமல்கள் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுண்ணத்தான அமல்களிலே மிச்சம் கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். அதை எந்த அளவுக்கு பரலை அவர்கள் பேணி செய்தார்களோ அந்த பரலை செய்தது போன்று பலருக்கு கொடுத்த முக்கியத்தை போன்று சுன்னத்தான அமல்களுக்கும் ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு தூது கோஷ்டி வந்தார்கள் லொஹர் நேரத்திலே. அதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லொஹருடைய முந்தின சுன்னத்தை அவர்களுக்கு தப்பிவிட்டது. தப்பியன் காரணமாக அந்த தவறிய தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பின்னால் தொழுதார்கள். அதாவது லொஹருடைய
அவருடைய முன்னர் சுன்னத் தவறியதை ரசூலுல்லா அசருக்கு பின்னர் அதை கலா செய்தார்கள். அந்த அளவுக்கு சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். இதே போன்று ரசூலுல்லா அசல்லாசம் அவர்கள் இரவுலே 11 ரக்காத்தை வித்திரு சொல்வார்கள், 11 ரக்காத்தை வித்திரு சொல்வார்கள். ஏதாவது சந்தர்ப்பத்தின் காரணமாக, நோய் போன்ற காரணத்தினால் அந்த 11 ரக்காத் அவர்களுக்கு தவறிவிட்டென்றால், காலையிலே அந்த பகல் நேரத்திலே அந்த 11 ரக்காத்துக்கு பகரமாக ரசூலுல்லா அசல்லாசம் அவர்கள் 12 ரக்காத்துக்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எனக்கு ரசூலுல்லா அசல்லாசம் அவர்கள் எனக்கும் ஃபாத்திமாவுடைய மனைவி ஃபாத்திமாவுக்கும் ரசூலுல்லா படித்து தந்தார்கள். தூங்கக்கூடிய நேரத்திலே ஓதக்கூடிய ஒரு திக்ரை படித்தந்தார்கள். அதாவது தூங்கக்கூடிய நேரத்திலே தூங்க வைக்கும் என்பதாக சுபஹானல்லாஹ் 33 விடுத்தம், அல்ஹம்துலில்லாஹ் 33 விடுத்தம், அல்லாஹு அக்பர் 34 விடுத்தம். இதை ஓதும்படி எனக்கு ரசூலுல்லாஹ் வசியத்தை செய்தார்கள். சொல்லிப்படி சொன்னார்கள், என்ற வாழ்க்கையிலே நான் ஒருபோதும் அதை விடவில்லை. ரசூலுல்லாஹ் எப்போ எங்களுக்கு இதை படித்து தந்தார்களோ அந்த படித்து தந்ததுக்கு பின்னால் ஒரு நாளும் விடவில்லைன்னு சொன்னார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, சிஃபின் யுத்தத்திலே, அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த அந்த சிஃபின் யுத்த நேரத்திலே விடவில்லையான்னு கேட்டார்கள். சொன்னார்கள், அந்த சந்தர்ப்பத்திலே கூட நான் விடவில்லைன்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா நல்லொரு மனிதன் தான், ஆனால் சின்னர் குறை கவட்ட லௌகான யுசல்லி மினல் லைல், அவரை ராவைக்கு தொழுவார் என்றால் நல்ல மனுஷன் சொன்னார்கள். அப்போ அவருடைய மகன் சொல்லுகின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்லுகின்றார்கள், இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சும்மா சைக்கினா சொன்னார்கள், அப்துல்லா நல்லொரு மனுஷன்தான், ராவைக்கு தஹஜ்ஜ தொழுதல்லேன்னு சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பின்னால் அவனோட மகன் சொல்லுகின்றார்கள், இதை சொன்னதுக்கு பின்னால் அவருடைய மௌத்து வரைக்கும் ரசூல், அதா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனார் இரவிலே கொஞ்ச நேரம்தான் தூங்குவார்கள், அதிகமான நேரம் இரவிலே தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, சுன்னத்தான தொழுகை அவ்வளோ முக்கிய, சுன்னத்தான இபாதத்துகள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது. ஃபர்தான இபாதத்துகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அதே அளவு முக்கியத்துவம் சுண்ணத்தான அமல்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் சில சுண்ணத்தான முக்கியமான அமல்களை நாங்கள் பார்ப்போம். அதிலே முக்கியமாக நாங்கள் முந்திர, அதாவது ஹதீஸிலே சொல்லப்பட்டது போன்று, அதாவது 12 ரக்காத்துக்கள், 12 ரக்காத்துக்களை யார் வளமையாக சுண்ணத் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸ், அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட 12 ரக்காத்துக்கள், அதாவது சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்து, லொஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து, லொஹருக்கு பின்னால் 2 ரக்காத்து, அதே போன்று மாரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்து, இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்து, இவைகள் முக்கியமான சுன்னத்து மாக்கதாவாக சொல்லப்பட்ட சுன்னத்துக்கள். இந்த சுன்னத்துக்களை நாங்கள் கட்டாயமாக தொழ வர வேண்டும். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது, நாங்கள் பள்ளி வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம், இமாம் ஜமாத்து நடந்துவிட்டு, அதாவது இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது. அப்படியாக இருந்தால் அந்த முந்தின சுன்னத்தை, அதாவது பரலான தொழுகைக்கு பின்னால் அது சுன்னத்தாக, அதை தொழுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்ற, அதை நாங்கள் தொழ வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரக்அத் அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபிஹா, ரசூலுல்லாஹ் சுன்னத்தான தொழுகைகளில் ஃபஜ்ருடைய 2 ரக்அத்து முந்தின சுன்னத்து 2 ரக்அத்துக்கு வேறு எந்த தொழுகைக்கும் கொடுக்காத முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் பிரயாணத்தில் கூட, பிரயாணத்தில் முன்பின் சுன்னத்து, அதாவது சுன்னத்தாக்கப்படவில்லை, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பிரயாணத்தில் கூட ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்அத்தை விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ரக்அத் அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா மமா ஃபிஹா, ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னத்தும் இந்த உலகம், உலகத்திலிருக்க அனைத்து வஸ்துவை விடவும் ரொம்ப சிறந்தன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக முக்கியமான சுன்னத் என்னவென்று சொன்னால், இரவிலே தஹஜ்ஜத் தொழுகை, கியாமுல் லைல், அதாவது அதிகமான மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், கியாமுல் லைல் ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமானது, வித்ரு தொழுகை ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமானு சொல்ல அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கியாமுல் லைல் இருக்குது அல்லவா, அது சாதாரணமான தொழுகை அல்ல. மூமிகளுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது அல்லா தாலா அவர்கள் வபில் அசா, அதாவது கானு கலீலம் மிலல் லைலி மா யஹ்ஜவுன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தஃபிரூன், மூமிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கானு கலீலம் மிலல் லைலி மா யஹ்ஜவுன், இரவிலே கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், சஹர நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான்னு சொல்லுகின்றான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமிகளை பற்றி சொல்லும் பொழுது தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதஊன ரப்பஹும் கௌஃபன் வதமான்
மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். இந்த ஒரு ஆயத்து மட்டும் போதும். இந்த ஒரு ஆயத்தை நாங்கள் சரியாக வழங்கெடுப்போம் என்றால் இரவுலே அதிகமான நேரத்தை நாங்கள் தொழுகையிலே கழிப்பதைக்க இந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு போதுமானது. அல்லாஹ் என்ன சொல்கின்றால், மூமிங்களை பற்றி சொல்லும் பொழுது தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, அவருடைய உடம்புகள் அவருடைய படுக்கையை விட்டு எலும்பி தூரமாகி விடுகின்றன. தூரமாகி யதூன ரப்பஹும் கௌஃபன் வதமா, தங்களுடைய ரப்பை தங்களுடைய எஜமானை அழைப்பார்கள். கௌஃபன் அவனுடைய அதாபை பயந்ததற்காக வேண்டி, வத்தமான் அவனுடைய ரஹமத்திலே ஆசையை வைத்ததற்காக வேண்டி. இந்த மூமிங்களுடைய பண்பு எப்படி இருப்பது தெரியுமா? இரவிலே எழும்புவார்கள், தூக்கத்தை விட்டும் எழும்புவார்கள். எழும்பி என்ன செய்வார்கள்? அல்லாவை அழைப்பார்கள். கௌஃபன் அல்லாவுடைய தண்டனையை பயப்படுவார்கள். வத்தமான் அல்லாவுடைய ரஹமத்திலே சொர்க்கத்திலே ஆசை வைப்பார்கள். ஆசையை வைத்து ஒலிம்பிக் அல்லாவுடைய துவா கேட்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி என்ன செய்வார்கள்? எதோன ரப்பம் கௌஃபம் வத்தமா வமிம்மா ரசக்னாஹம் யும்ஃபிகூன், அதுக்கு மேலதிகமாக அல்லாஹ் தந்தாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அல்லாஹ் எங்களுடைய பாதையிலே செலவழிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். இவங்களை கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த நஃப்ஸுக்கும் தெரியாது. மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின், இந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்களுக்கு, இந்த கியாமுல் லைல் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மறைச்சி வைத்திருக்கக்கூடிய, மறைத்து வைக்க வைத்திருக்கக்கூடிய கண்குளிர்ச்சியான நன்மைகளை எந்த நஃப்ஸுக்கும் தெரியாது அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அளவுக்கு உயர்தரமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த இந்த கூலி இருக்குது அல்லவா, ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த நஃப்ஸுக்கும் தெரியாது, அல்லாஹ் மறைச்சி வைத்திருக்கின்றான். ஒத்தருக்கும் தெரியாமல் அல்லாஹ் தஆலா அதை மறைத்து வைத்திருக்க என்ன கூலி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லவில்லை. அவ்வளவுக்கு பிரமாண்டமான கூலியை அல்லாஹ் இந்த தஹஜ்ஜு தொழக்கூடிய மக்களுக்கு வைத்திருக்கின்றான். சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் எத்தனை நாள் தஹஜ்ஜு தொழுகின்றோம், எத்தனை நாள் கியாமத்தில் எழும்பி நாங்கள் எத்தனை தேவைக்காக வேண்டி இரவு முழுக்க விழித்திருக்கின்றோம், எத்தனையோ மெச்பார்ப்பதற்காக வேண்டி, எத்தனையோ தேர்தல் வந்தத்திலே இரவு முழுக்க முழித்திருக்கின்றோம், வீண் விளையாட்டுக்காக முழித்திருக்கின்றோம், வீண் கதைக்காக முழித்திருக்கின்றோம். ஆனால் அல்லாவை பயந்து, அல்லாவுடைய அதாபை பயந்து, அல்லாவுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து நாங்கள் எத்தனை நாள் எழும்பி சுஜூதிலே தலையை வைத்து அழுதிருக்கின்றோம். எத்தனை நாள் வபில் அஸ்ஹாரி யஸ்தகபிரூன், அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, சஹர நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான் சொல்கின்றானே, நாங்கள் எத்தனை நாள் சஹர நேரத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கின்றோம்? அல்லாஹ் தஆலா இரவுடைய கடைசி பாதியிலே, கடைசி மூன்று நேரத்திலே அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி எங்களிடத்திலே கேட்கின்றான், மன் யதுஊனி ஃபஸ்தஜீப் லஹு, யார் இடத்திலே கேட்கின்றானோ அவனுடைய துவாவை நான் ஒப்புக்கொள்கின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். யார் இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றானோ அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன் அல்லாஹ் சொல்கின்றான். யார் தேவையை கேட்கின்றானோ அவனுடைய தேவையை கொடுப்பேன் அல்லாஹ் தஹஜ்ஜத் நேரத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் எங்களுக்கு நெருங்கி வந்திருக்கின்றான். ஆனால் நாங்களோ தூக்கம்தான் பிரச்சனை, தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த சுன்னத்தான தொழுகையில் மிச்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. சுன்னத்தான இந்த இபாத்துக்கள் கியாமுல்லைல், இது முக்கியமான சுன்னத்து. இதே போன்றுதான் வித்ர தொழுகை, துஹா தொழுகை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே வருகின்றது. அபூ ஹுரைரா சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஔசானி ஹலீலி பிசலாசின், எனக்கு எனது சுஹா எனது நண்பன் ரசூலுல்லாஹ் மூன்று விஷயத்தை வசியத்தை செய்தார்கள். லா அத உன் ஹத்தா அமூத்த, நான் மூத்தாக காட்டியும் அதை விட வேண்டாம் என்று எனக்கு ரசூலுல்லாஹ் வசிய செய்தார்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், சௌமு சலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலே மூன்று நோவு பிடிக்க சொன்னார்கள். வ சலாத்தி லுஹா, லுஹா தொலையை தொழும்படி சொன்னார்கள். வ நோவு முன் அலா வித்திரின், வித்திரு தொழாமல் தூங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். எனவே வித்திரு தொழுகையே முக்கியமான சொன்னத்து. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வித்ரு வாஜிபுன், வித்ரு கடமை என்ற அளவுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தொழுகையில் நாங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இது போன்ற ஏனைய சுன்னத்தால் அமலுக்கு நாங்கள் அதிகமான கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையிதினா முஹம்மதின் வாலா ஆலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான சுன்னத்தான இபாதத்து இந்த வெள்ளிக்கிழமையோடு சம்பந்தப்பட்டது. நாம் அறிந்திருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை ஹதீஸ்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது. நாட்களில் ரொம்ப சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த வெள்ளிக்கிழமை செய்யப்படக்கூடிய பிரதான அமல்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே முக்கியமான அமல் தான் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய ஜும்மாவுக்காக நேரகாலத்தில் வருவது. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மணியகத்தசல யோமல் ஜும்மத்தை ஓசுலல் ஜனாபா, யாரா வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜனாபத்துக்கு குறிப்பது போன்று
அதாவது நல்ல தரமாக குடித்து விட்டு சும்ம ராக பிஸ்ஸா அத்தில் ஊலா, அதாவது பள்ளிவாசலுக்கு முதலாவது நேரத்தில் ஹதீஸில் வந்திருக்கின்றது ஆறு நேரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஃபஜ்ர் சபோ நேரத்திலிருந்து ஜும்மாவுக்கு இமாம் ஹொத்துபாவுக்கு மிம்பருக்கு ஏறும் வரைக்கும் இந்த நேரத்தில் ஆறாக பிரித்து முதலாவது நேரத்தில் யார் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் குருபான் கொடுத்த நன்மை கிடைக்கின்றது. நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், ஒரு ஒட்டம் கொடுத்து குருபான் கொடுத்து அடைக்கின்றது. சஹாபாக்களின் சரத்தில் வந்திருக்கின்றது அதிகமான சஹாபாக்கள் ஃபஜ்ருக்கு தொலைப்பு அதாவது தொழுகைக்கு போகும் பொழுதே ஜும்மாக்காக போயிடுவார்கள். ஃபஜ்ரு தொழுகைக்கு அதாவது பள்ளிக்கு போகும் நேரத்தில் ஜும்மாவுக்கு தயாராக போயிடுவார்கள். அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். ரெண்டாவது நேரத்திலே அதாவது ரெண்டாவது மணித்தியாலத்தில் யார் போகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு மாடு குருபான் கொடுத்து நன்மை கிடைக்கின்றது. இப்படி மூன்றாம் மணித்தியாலத்தில் போகக்கூடியவர்களுக்கு ஒரு அதாவது ஒரு ஆடு குருபான் கொடுத்து நன்மை கிடைக்கின்றது. அதுக்கு பின்னால் ஒரு அதாவது கோழி, அதுக்கு பின்னால் முட்டை, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு விட்டு அதுக்கு பின்னால் ஹதீஸே வருகின்றது. இமாம் மிம்பரில் ஏறிவிட்டென்றால் இமாம் ஹத்துபா அறிவிட்டு சென்றால் அதாவது இந்த மலக்குகள் ஒவ்வொரு ஹதீஸில் வருகின்றது. அதாவது இதாக்கான யோமு ஜும்மாத்தி கானா அலா குல்லி பாபின் மின் அபுவாபில் மஸ்ஜித், அதாவது வெள்ளிக்கிழமையில் பள்ளி வாசலில் ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு வாசல்லையும் மலக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை ஏக்காவின்னு சொன்னால் யக்து பூனல் அவ்வள ஃபல் அவ்வள, பள்ளி வாசலுக்கு முந்தி முந்தி வரக்கூடிய எழுதி கொண்டிருக்கின்றன அந்த மலக்குகள். இமாம் எப்பொழுது இமாம் மிம்பரில் ஏறி விடுகின்றார்களோ அந்த மலக்குகள் தங்களுடைய ஏட்டை மூடிவிட்டு அவர்களும் ஹுதுவாக வந்து உட்கார்ந்து விடுவார்கள். அந்தளவு சிறப்பு சொல்லப்பட்டால் சிந்தித்து பார்ப்போம், எத்தனையோ சாப்பாட்டுக்காக வேண்டி, எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி, எத்தனையோ மணித்தியாலங்கள் நாங்கள் போய் அதாவது எத்தனையோ இடங்களே போய் காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு கல்யாண விருந்துக்காக வேண்டி கூட சில சந்தர்ப்பங்களில் பத்து மணிக்கு சாப்பாடு வைப்பது வேண்டாம், எட்டு மணிக்கே போய் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் இவ்வளோ சிறப்பெல்லாம் சொல்லப்பட்டு இவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாம் சொல்லப்பட்டிருந்து கூட எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசி நேரத்தில் கொத்துபோதப்பட்டு அதாவது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னால் நாங்கள் பள்ளி வாசலில் வருகின்றோம். பள்ளி வாசலில் வரக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் பள்ளி வாசலுக்கு வெளியே இருந்து கொண்டு கைத்து கொண்டு இருந்துவிட்டு அதாவது காம்பு சொல்ல பின்னால் பள்ளி வரக்கூடிய சகலம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. எப்படி எங்களை மூத்தன்னு தெரியாது, நாங்கள் எப்போ இன்றைக்கோ நாளைக்கோ மரணிக்கப் போகின்றோம். நாங்கள் யாருமே நிரந்தரமாக நீண்ட காலம் வாழப்போகிறது அல்ல. நாங்கள் எந்த அளவுக்கு அமலுக்கு செய்கின்றோமோ இந்த ஒவ்வொரு அமலும் நாளைக்கு எங்களுக்கு சொர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அதிகமான கவனம் செலுத்துவோம், சுண்ணத்தான அமல்களை அதிக கவனம் செலுத்தி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமாக. அக்கூல் கௌலி ஹாதா வாஸ்தாஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தாஃபிரு இன்னஹு வல் கஃபூரு ரஹீம்.